ஹலோ மிஸ்டர் பென், உங்களை பேரைய போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். குட் லக். அவனுக்கு என்ன திமிர் இருந்தா குட் லக் சொல்லியிருப்பான். சரி, இதுவும் கடந்து போகும் பென், ஸோ டோன்ட் கிரை. மீ இல்லை 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 இல்லை, ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது, அவங்களோட கண்ணீருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. எந்த மடையன் சொன்னா அப்படி? என்னோட கிராண்ட்பா சொன்னாரு. ஓ, அவர் தான் அந்த மடையனா? அது மட்டும் இல்லாம ஒரு தடவை என் கிராண்ட்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அவர் கண்ணீரை பஜன்லால் சேட்டு கடையில கொடுத்து காசு வாங்கி செலவு பண்ணாராம். அந்த அளவுக்கு நம்ம கண்ணீருக்கு இங்க வேல்யூ இருக்கு. அதாவது நம்ம தெரு முனையில இருக்க பஜன்லால் சேட்டு உங்க கிராண்ட்பாவுக்கு அவர் கண்ணீரை வாங்கிட்டு காசு கொடுத்தாரு. ஆமா, அவரே தான். இந்த மாதிரி கதைய குற்றாலத்துல கொடை பிடிச்சிட்டு சுண்டல் சாப்பிட்டு குப்புசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் கூட நம்ப மாட்டார். நான் சொன்ன ஸ்டோரிக்கும் நீ சொன்னதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது மாதிரிதான் இருக்கு உன்னோட ஸ்டோரி. இது எல்லாமே ஒரு பொய். நோ ஸ்பேரோ, நான் நிறைய புராணங்கள்ல படிச்சிருக்கேன், இதெல்லாம் உண்மை. பென்னோட கிராண்ட்பா பஜன்லால் செட் கிட்ட காசு வாங்கினது உனக்கு புராணங்கள்ல போட்டிருக்கு. இல்ல, அதை பத்தி போடல. பட் கண்ணு ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று. அதாவது நமக்கு மழைய வர தண்ணீர் கூட கடவுளோட கண்ணீரோ. அதாவது டிசம்பர் மாசம் பெய்யக்கூடிய மழை கடவுள் அழுறதுனால தான் பெய்யுது. ஆமா, தட்ஸ் கரெக்ட். என்ன கடவுள் டிசம்பர் மாசத்துல மட்டும் ரொம்ப அழுறாரு போல? 1 இயர் பிளான் மாதிரி, 1 இயரா அழுற கண்ணீரை எல்லாம் ஒரு பாட்டில சேகரிச்சு வைப்பாங்களாம். அப்புறம் அந்த லாஸ்ட்ல அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நமக்கு மழையா வருது. ஏன் அது உடனே பண்ணிருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தா சென்னையில இப்படி தண்ணி பிரச்சனை வந்திருக்காது. பண்ணிருக்கலாம், பட் கண்ணீர்ல உப்பு இருக்கிறதுனால அது பியூரிஃபை பண்ண ரொம்ப டைம் ஆகும். அதான் டிசம்பர்ல டிஸ்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டெய்லி ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு பார்ல ஒருத்தன் அழறான். அப்போ அவங்க அழற கண்ணீரை சேகரிச்சு பஜன்லால் சேட்டு கிட்ட கொடுத்து காசு வாங்கியிருக்கலாம். ஆனா அவங்க யாரும் அது மாதிரி பண்ணல. அதுல இருந்தே புரியுது இது எல்லாமே ஒரு பொய், உண்மை எதுவுமே கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஜாக். நான் சொல்றத கேளு, இங்க ஒரே ஒரு பொருளுக்கு தான் மதிப்பு. என்ன பொருள் அது?